ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பேக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 o'clock ஆகிடுச்சு. இப்போ தான் வந்து எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இவ்வளோ மட்டும் இல்லைங்க, நிறைய இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட்டு சாம்பிள் எடுத்துனது வச்சுருக்கேன். நார்மலாக நான் அப்படியே வந்து சோப்பா மேலே வச்சுட்டு இருந்தேன். அந்த ட்ரெஸ்ஸு அதெல்லாம் மட்டும், அதாவது வருஷம் வைப்போம் இல்லையா அவங்க ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறமா என்னுடைய புடவை இருக்கு இல்லையா, இது எல்லாம் மட்டும் வந்து ஃபஸ்ட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு இது மட்டும் எடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னது, அதுக்கப்புறம் பெரிய வந்து, அதுக்கப்புறம் சின்ன வந்து, எல்லாருக்கும் பேக் பண்ணோம். அதுக்கப்புறம் நைட்டு நம்ம வந்து போடுறதுக்காக அதுக்கு தனியாக, நம்ம சாரீ கட்டுறோன்னா அதுக்கு தனியாக, பசங்களுக்கு வந்து ஃபேண்ட்டு ஷர்ட்டு திருப்பி நைட்டு போடுறதுக்கு தனியாக, இந்த மாதிரி எல்லாமே வந்து பேக்கிங் பண்ணி வைக்கணும். 3 bags பேக் பண்ணியாச்சுங்க, 3 bags ஆச்சு. ஒன்று வந்து வருஷம் வைப்போம் இல்லையா அதுக்காக தனியாக ஒரு பேக் வச்சுட்டுக்கிறேன். ஒன்று எனதும் சின்ன ஒன்று தான், 1 bag வந்து பெரிய வந்து பேக் வந்து முடிஞ்சிடுச்சு. எல்லாம் பேக் பண்ணி வச்சாச்சு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணிட்டேன் பாருங்கள். வீடியோ கண்டினியூ ஆகுது, அப்படியே பாருங்கள். ஓகே, பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு ரேகா ராஜேஷ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா எப்படி போச்சு அப்படின்றத அப்படியே சொல்ல போகிறேன். முதல்ல வந்து பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ சின்ன பையனுக்கு 10th exam வந்து நேத்தோடு முடிஞ்சிச்சு, 20th. பெரியவனுக்கு இன்றைக்கி 21, இன்றைக்கி காலேஜ் போயிருக்கணும், இன்றைக்கி லாஸ்ட் நாள். அப்புறம் செமஸ்டர் எக்ஸாம் வருது, அதில் வந்து அதனால் லீவ் விட போகிறாங்க. ரெண்டு பேருக்கும் லீவு, அதனால் ஊர் போகிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா பெரியவனுக்கு காலேஜ் இருந்தால் எப்படி என்ன பண்ணுறது, கொஞ்சம் வந்து மைண்டு டிஸ்டர்பாக இருந்தது, எக்ஸாம் வந்துருமோ இல்லை அப்படின்ட்டு. இப்போ வந்து பார்த்தா விட்டுட்டாங்க, இன்னும் எக்ஸாம் எப்போன்னு சொல்லலை, செமஸ்டர் எக்ஸாம் லீவ் மட்டும் விட்டுருக்காங்க. அதனால் சரி போயிட்டு டக்குன்னு வரலாம். இன்னும் காலையில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய், வேர்க்கடலை இதெல்லாம் போட்டு வறுத்து புளி ஒருத்தொண்டு போட்டு சட்னி, பசங்களுக்கு தோசை, எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் இட்லி. மதியானத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் முருங்கைக்கா, காரக்குழம்பு, புளிக்குழம்பு மாதிரி வச்சுருக்கேன். அப்புறம் புடலங்காய் பொரியல், அதுக்கப்புறம் சாதம், தயிர் இருக்குது, ரசம் வைக்கல, அதிகம் வைக்கல, வெயிலுக்கு தயிர் தான் ஊற்றிக்கிறோம், அதனால எதுக்கு வேஸ்ட்டாக. எப்பவுமே நான் வந்து ரசம் வந்து 2 நாளைக்கு வரும், அதை இன்றைக்கி வச்சா நாளைக்கு, இன்றைக்கி நாளைக்கு அப்படி தான், அடுத்த நாள் தான் வைப்பேன். அதனால சரி இப்போ ரசமே வைக்க வேணாம்னு சொல்லிட்டாரு. ஏன்னா நான் ஊற்றிக்கணும், இல்லைனா எங்கள் வீட்டுக்காரர் ஊற்றிக்கணும், அதனால வேணான்ட்டார். அப்புறம் பேக்கிங் பண்ணணும், இது தெரியல இப்படி வருவாங்களா இல்லை அப்படி போவாங்களா. எனக்கு வந்து என் பசங்க 2 பேரும் பாதுகாப்பு, அதாவது போங்கடா ஊருக்கு அக்கா கூப்பிட்றேன்னா அவங்க சொல்கிறேன், இல்லை இல்லை நீ தனியாக வரக்கூடாது அப்படின்றான் என் சின்ன பையன். எப்பவுமே வந்து காவல் மாதிரி 2 பேரும் இருப்பாடுங்க, மாதிரி ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துப்பாங்க. பிள்ளைங்கன்னா அதுதான் போல, இல்லைடா காரில் போங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால அவங்க அங்கே போயிட்டு 1 வாரம் இருந்துட்டு எக்ஸாமுக்கு முன்னே வருவாங்க. ஒருவேளை 3-4 தேதியில் வந்து மே எக்ஸாம் வருதா என்னன்னு தெரில, அதனால் வந்துட்டு அங்கே போயிட்டு வருவாங்க. நான் வந்து இங்கே பார்த்துட்டு அங்கே கொஞ்சம் ஊர்லாம் சுற்றி பார்த்து, அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் வீடியோலாம் எடுக்கலாம் எங்கள் ஊரில் அப்படின்ட்டு, அதுக்கப்புறமா வந்து நிறைய அந்த விளக்கெண்ணெய் காய்ச்சறது, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் காய்ச்சறது, நம்ம வந்து மூடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு, அதுக்கு இதெல்லாம் நாங்களாம் பண்ணுவோம், அதெல்லாம் எப்படி அப்படின்றது அப்படியே உங்களுக்கு வீடியோ எடுக்கலாம் காமிக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஐடியா இருக்குது. பசங்க அங்கே போயிட்டால் கூட நான் வந்து வீடியோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் வந்து 1-2 days எக்ஸ்ட்ராவாக கழித்து வருவேன். உங்களுக்கு எல்லாமே எல்லா விஷயத்துமே உங்களுக்கு வந்து நான் அங்கே என்ன அப்படின்ற ஷேர் பண்றேன். அப்புறம் காது குத்த விழாலாம் ஷேர் பண்றேன். ஓகேங்களா? வந்து இது பேசுறது வீடியோ வந்து நாளைக்கு போட்டுருவேன், ஃப்ரைடே சாட்டர்டே போட்டுருவேன். அதுக்கப்புறம் அங்கே நெட்டு கிடைக்குமா? கிடைக்காது, எனக்கு ஃபோன்லாம் அங்கே நெட்டு கிடைக்காது, அங்கே ஜியோ தான் கிடைக்கும். எனது வந்து வோடாஃபோன் எந்த வரவே வராது, அங்கே பார்க்கலாம் எப்படி இருக்குது, முடிஞ்சால் போடலாம், இல்லைனா ஊருக்கு போயிட்டு வந்துட்டு போட முடியும், இல்லைனா கொஞ்சம் ஷார்ட் வீடியோ போடுறோம்ல அதில் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எல்லாம் எப்படி அப்படின்றது இது எல்லாமே உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக அதுக்கு என்ன பண்ணணும்னா, புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கணும், அப்போ தான் ரெகுலராக போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பிடிச்சிதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு இந்த வீடியோ மூலமா கேட்டுக்கிறேன். ஓகேங்க, இன்னைக்கு டே வந்து இப்படி தான், வலையெல்லாம் சப்போஸ் எடுத்துன்னு வந்தால் அவங்ககிட்ட காமிக்கிறேன், இல்லைன்னா நான் ட்ரெஸ் பண்ணும்போது அவங்ககிட்ட நான் வந்து அப்போ காமிக்கல கண்டிப்பாக, அதனால் அப்போ காமிக்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. எப்பவுமே ஒரு கையில் வந்து நான் வளையல் போட மாட்டேன், அதை பழகிடுச்சு. ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்தே வந்து இதில் போட மாட்டேன். அப்பா அம்மா எல்லாருமே சொல்லுவாங்க, போடு வளையல் போடு, இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு. ஏதோ போட்டால் எனக்கு ஏதோ ஒரு மாதிரி ஒரு ஃபீல் வரும், அதனால் இதில் வந்து நான் வளையலே போட மாட்டேன். இதில் போட்டுப்பேன் நான், இதில் வந்து கண்ணாடி வளையல் எவ்வளோ வேணாலும் போடுவேன், இதில் பிடிக்கிற வரைக்கும் போடுவேன், இல்லை வேறு ஒரு வளையலாக போடுவேன், கண்ணாடி வளையல் போடு, இப்போலாம் ரெகுலராக கண்ணாடி வளையல் போடுறோம், நல்லாயிருக்கு பார்க்க அழகாக இருக்குன்ட்டு இந்த மாதிரி வந்து போடுவேன். ஆனால் இந்த கையில் என்ன யார் சொன்னாலும், யார் திட்டினாலும், எல்லோரும் திட்டாங்க, யார் திட்டினாலும் இந்த கையில் நான் வளையல் போட மாட்டேன். அது ஏன் அப்படின்னு தெரியல, பிடிக்கல, வாட்ச் மட்டும்தான் கட்டுவேன். அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளி வந்து கேள்வி கேட்டிருந்தீங்க இல்லை ஒருத்தர், அதாவது வந்து பார்த்திங்கன்னா தெரியாமல் தானே கேட்குறோம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிக்கு வந்து வீடியோ போ வந்து ரெகுலராக போட முடியல, அதுக்கான சப்ஜெக்ட் இல்லை, போடுறதே திருப்பி தான் போடணும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யாரையும் கேள்வியெல்லாம் கேட்டு போட முடியாது, அது நமக்கு பிரச்சனை.
பிரச்சனை, அதனால் அந்த மாதிரிலாம் போட முடியாது. என்ன சொல்கிறாங்களோ அதை நான் வீடியோவாக போடுறேன், நாங்கள் என்ன பண்ணுறோமோ அதை வீடியோவாக போடுறோம். நீங்கள் கேட்குறீங்க ஒன்று இத்தனை ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு, அத்தனை ப்ராப்ளம் இருந்தாலும் ஒரு உதவித்தொகை தான் வரும், அது உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். எத்தனை பிரச்சனை இருந்தாலும் நம்ம உதவித்தொகை ஒன்று தான் வரும். இது இதுக்கு இந்தந்த இத்தனை இருக்குது, இதெல்லாம் இந்த உதவித்தொகை அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு அஞ்சு வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் அந்த எக்ஸ்ட்ராவாக இவங்களுக்கு 1500 ரூபாய், அவங்களுக்கு 2000, அவ்வளோதான கண்டி நமக்கு வந்து அது மாதிரிலாம் கிடையாது. அப்போ நீங்கள் கொஸ்டின் கேட்டால் நான் என்ன ஆன்சர் பண்ணுறது, இல்லை ஒரு வேலை இருக்கா அப்படின்னு எனக்கே டவுட்டாக இருக்கும் அப்படிங்கும்போது அதனால தாங்க ஆன்சர் பண்ணுறது இல்லை. உங்களுக்கு எப்படி எல்லா விஷயமும் வந்து சில விஷயம்லாம் தெரியாதோ அந்த மாதிரி எனக்கும் தெரியாது, எல்லாருக்கும் எல்லா விஷயம் தெரியும்னு அர்த்தம் இல்லைங்க. பசங்க இப்படி இருக்கிறதுனால நான் போகிறேன், அதனால் எனக்கு அந்த மாதிரி விஷயம்லாம் ஒரு சிலதெல்லாம் தெரியுமா கண்டிலாம் அப்படிலாம் கிடையாது. அதனால் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ மூலிமா வந்து ஷேர் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சால் தான் நான் வந்து கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணுவேன், தெரியலன்னா நான் என்ன பண்ணாலும் பண்ண முடியாதுங்க. தெரியாத ஒரு விஷயத்த தப்பாக ஆன்சர் பண்ணக்கூடாது, அதனால் நான் பண்ண மாட்டேன். கேட்டிங்க இல்லையா உங்களுக்காக, அதனால் மாடத்தினால வீடியோ வந்து ஏதாவது அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா போடலாம்.